சாத்தூர் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி, ஆளுநர், முதலமைச்சர் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சன்குளத்தில் உள்ள பட்டாசு ஆலையில் இன்று வழக்கம் போல் பட்டாசு உற்பத்தி நடைபெற்றுக் கொண்டிருந்த போது பான்சி ரக பட்டாசுகளுக்கு வெடிமருந்து நிரப்பும் போது திடீரென உராய்வு ஏற்பட்டு வெடிவிபத்து ஏற்பட்டது. ஒரு அறையில் பற்றிய தீ அடுத்தடுத்த அறைகளுக்கு பரவியதால் சம்பவ இடத்திலேயே ஒரு பெண் உட்பட 11 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 36 பேருக்கு சிவகாசி மற்றும் சாத்தூர் மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. சம்பவம் குறித்து அறிந்தவுடன் சாத்தூர் மற்றும் வெம்பக்கோட்டை பகுதியிலிருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக வெம்பக்கோட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைவார்கள் என்று நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் பணியில் அதிகாரிகள் ஈடுபட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், படுகாயமடைந்தோருக்கு தலா 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். சிவகாசி வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, காயமடைந்தவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்குமாறு மாநில அரசை கேட்டுக் கொள்வதாக கூறியுள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில், சிவகாசி பட்டாசு ஆலை விபத்து செய்தி அதிர்ச்சி அளிப்பதாகவும், உயிரிழந்த 11 பேர் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய தமிழக மக்களுடன் இணைந்து தாமும் பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில், வெடிவிபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ள முதலமைச்சர், இந்த விபத்து குறித்து உரிய விசாரணை மேற்கொண்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறியுள்ளார். கோடைக்காலம் விரைவில் தொடங்கவிருப்பதாலும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என்பதாலும் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தொழிற்சாலைகள் உரிய பாதுகாப்புடனும் கவனமாகவும் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். பட்டாசு ஆலைகளில் அப்பாவி உயிர்கள் பலியாவதை தடுக்க உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை மாநில அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சிவகாசி வெடிவிபத்தில் 11 பேர் உயிரிழந்த சம்பவம் பேரதிர்ச்சியும் பெருந்துயரத்தையும் அளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.